அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் மன்னடி. இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் சீவியாக எப்படி வைக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நெத்திலி மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம், ரெண்டு பெரிய தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு, ஒரு எலுமிச்சப்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா முறுகிருச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இதோடு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த தக்காளியை நல்லா வதக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு தக்காளியை நாலாக வெட்டி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கொதிக்குது. இப்போ இதில் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மீன் சீவியானுக்கு மல்லித்தூள் கம்மியாக தான் சேர்க்கணும். நம்ம எப்போவுமே மீன் குழம்புக்கு மல்லித்தூள் அதிகமாக சேர்ப்போம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை இதோடு சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு ரொம்ப கிண்டி விடாதீங்க, மீனெல்லாம் உடஞ்சிரும். சும்மா லைட்டாக பிரட்டி விடுங்க போதும். இப்போ இதை அப்படியே அடுப்பில் ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த மீனெல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை இதோட சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அவ்வளோதான் நம்மளுடைய நெத்திலி மீன் சீவியாக ரெடி. நம்ம அடுப்புலேருந்து கீழே இறக்கியும் அந்த பாருங்கள், அந்த சீவியாக கொதிச்சுக்கிட்டே இருக்குது. மண் சட்டியில் செஞ்சதுனால அதோடய சூடு அப்படியே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மீன் சீவியாக ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் ஆஃப் மன்னடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.